இந்தியாவில் நைனா தீவில் தேசிய வெசாக் நிகழ்வு நடைபெறுமா? வெளியான அறிவிப்பு. இலங்கையில் இரவு நேர களியாட்ட நிகழ்வுகளுக்கு தடை, ராணுவ தளபதி தெரிவிப்பு. ஜனாதிபதி கோட்டாபய கோரியதாக சீன ஊடகங்களில் அதி முக்கியத்துவம் பிடித்த செய்தி. நாளை வெளியாகின்றது தமிழக தேர்தல் முடிவுகள், பெரும் எதிர்பார்ப்பில் மக்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு கோட்டாபய மகிந்த அரசாங்கம் தடை விதிக்காது, நம்பிக்கை வெளியிட்ட அமைச்சர். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், மிதுளை செல்வி தெரிவிப்பு. நாடு முழுவதும் ஊரடங்கு செய்தி உண்மையா? விளக்கம் அளிக்கும் போலீஸ் பேச்சாளர். உடனடியாக நாட்டை முடக்குங்கள், அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோள். சர்வதேச தொழிலாளர் தினம், புதிய முறையில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் இலங்கை. தேசிய பாதுகாப்பையும் இறையாண்மையையும் உறுதி செய்தது அரசாங்கம், ஜனாதிபதி. மீண்டும் மூடப்படுகின்றது பாடசாலைகள், கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. ரணிலின் அரசியல் வாழ்க்கையில் மற்றும் ஒரு அத்தியாயம், வெளியானது அறிவிப்பு. கொரோனாவின் தீவிரம், ரோந்து பணியில் ராணுவத்தினர். வடக்கில் 15 கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது. கோவிட் நிலைமையை அனுசரித்தே தேசிய வெசாக் உற்சவத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் 23 திகதி தொடக்கம் 28 திகதி வரை யாழ் நைனா தீவில் தேசிய வெசாக் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில், நேற்று தேசிய வெசாக் உற்சவ முன்னேற்பாடுகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் புத்த சாசன அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கவில குணவர்த்தனவின் தலைமையில் யாழ் மாவட்ட அரசாதிபரின் பங்குபற்றுதலுடன் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் தேசிய வெசாக் நிகழ்வுக்கென தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்பாடுகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டன. கோவிட் தொற்று நிலைமைக்கு ஏற்றவாறு அனுசரித்து அதற்கேற்ப தேசிய வெசாக் நிகழ்வை நடத்துவது எனவும், நிகழ்வில் பங்கு பெற்றுவோரின் எண்ணிக்கையை அதற்கேற்ப மட்டுப்படுத்துவது எனவும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது. தற்போது அதிகரித்து வரும் கோவிட் தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு மட்டுப்படுத்தப்பட்டவர்களுடன் மிக அமைதியான முறையில் தேசிய வெசாக் நிகழ்வை கொண்டாட தீர்மானம் விட்டப்பட்டிருந்தது. இந்த முன்னேற்பாட்டு கூட்டத்தில் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி, முப்படைகளின் பிரதிநிதிகள், புத்த சாசன அமைச்சின் செயலாளர், அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள், வேலனை பிரதேச செயலர் மற்றும் மதக்குருக்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டிலுள்ள ஹோட்டல்களில் இரவு நேரங்களில் ஒன்று கூடல்கள் கட்டுப்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதேசமய ஹோட்டல்களில் இரவு நேர கேளிக்கை நிகழ்வுகள், விடுதிகள், ஒன்று கூடல்கள், நைட் கிளப் ஆகியவற்றின் செயற்பாடுகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 2 வாரங்களுக்கு ஹோட்டல்களில் இரவு 10 மணிக்கு பின்னர் இரவு நேர கேளிக்கை நிகழ்வுகள், விடுதிகள், ஒன்று கூடல்கள், நைட் கிளப் ஆகியவற்றின் செயற்பாடுகளுக்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு கோட்டாபய மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை விதிக்காது என கடற்தொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இறந்தவர்களுக்கான மத கடமைகளை நிறைவேற்றுவது அனைவரினதும் உரிமை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை விதிக்குமா என்பது குறித்து முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்த அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் விவகாரம் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்தும் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் எமது கையை பலப்படுத்தினால் அரசியல் கைதிகளின் விடுதலை உடனடியாக இடம்பெறும் என்றேன். அது விருப்பமில்லாமலே மக்கள் தனக்கு வாக்களிக்கவில்லை என மீன்பிடி அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மீன்பிடி அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தலைமையில் காலை 11 மணியளவில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மீன்பிடி அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
இதன்போது அமைச்சரிடம் ஊடகவியலாளர் ஒருவர் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் பலர் உங்களிடம் நேரடியாக வருகை தந்து கோரிக்கை விடுத்துள்ளனர், இந்த விடயத்தில் அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டில் உள்ளது என வினாவினார். இதற்கு பதிலளித்த மீன்பிடி அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா, அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல பலருக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. நடந்து முடித்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நான் மக்களிடம் கேட்டிருந்தேன், அரசியல் கைதிகள் தொடர்பாக முடிவெடுப்பதற்கு எனக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தருமாறு கேட்டிருந்தேன். அப்படி தந்திருந்தால் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்திருப்பேன் என்றும் சொல்லியிருந்தேன். ஆனால் மக்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க விருப்பம் இல்லாமலோ என்ற சந்தேகம் கூட எழுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உழைக்கும் மகளிர் அமைப்பின் இயக்குனர் மிதுளை செல்வி ஸ்ரீ பத்மநாதன் தெரிவித்துள்ளார். உழைக்கும் மகளிர் அமைப்பின் இன்றைய மேதின ஒன்று கூடலின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே மிதுளை செல்வி ஸ்ரீ பத்மநாதன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உழைக்கும் மகளிர் அமைப்பு ஃபவுண்டர் நான், அந்த நிறுவனம் நான், பெண்கள் எல்லாரையும் ஒன்று இணைத்து நாங்கள் எங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக சமூக பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைய வேணுமென்றதான் என் உண்மையான நோக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்களே செய்கிறது என்ன, மீடியாக்கு நாங்கள் ஒரு அணி செய்ய இருந்தேன், ஆனால் இன்றைக்கு தடை செய்யப்பட்டதால் நாங்கள் தற்காலிகமாக ஒரு ஒன்று கூடலைத்தான் செய்கிறோம் கொஞ்சம் பேரோட. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேணும் மாகாண சபையிலையும் பாராளுமன்றத்திலையும். அது எங்களுக்கு இப்போ இந்த புற பாராளுமன்றத்தில் தமிழ் பெண்கள் எவருமே போகையில்லை, பெரும்பான்மையினத்தில் நேஷனலிஸ்டெல்லாம் கொடுத்து போயிருக்கணும். இப்போ எங்களுக்கு அந்த உரிமை வேணும். எங்களுக்கு நாங்கள் தமிழ் பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கணும், எல்லா யுத்தத்துலேயும் சரி, இப்போ தலைமைத்துவத்தோ குடும்பங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு வசதியுமே எந்த அரசியல் கட்சியுமே செய்யலை. அப்போ அதை நாங்கள் எங்கள்கிட்ட பிரச்சனையை நாங்களே பார்க்குறோம். எங்களுக்கு 30% தாங்கும் பாராளுமன்றத்திலையும் மாகாண சபையிலையும், அதுக்குரிய எங்கள்கிட்ட பிரச்சனையில் நாங்களே தீர்த்து கொள்கிறோம். அரசியல் எங்கள்கிட்ட பிரச்சனையில் தீர்க்கும்ட்டு நாங்கள் விளையாடலாம் பார்த்தப்ப நாங்களே அரசியலில் வந்து தீர்த்து கொள்ளலாம்ன்ற தான் இருக்கிறோம். நிறைய திறமை உள்ள பெண்கள் எல்லாம் இருக்கினோம். அப்போ அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அவர்கள் தங்களோட பிரச்சனை, அவருடைய தலைமத்துவத்தோ குடும்பங்களுக்கு 13 ஆச்சு யுத்தம் முடிஞ்சு, இன்னும் அவர் தனியத்தான் இயங்கி சரியான கஷ்டமான நிலையில் எல்லார்ட்டையும் கையேந்தி கொண்டு நிற்க வேண்டிய நிலையே இருக்குது. முந்தி தமிழாக்கள் அப்படி இருக்கே இல்லை. நிறைய வசதியோடு இவ்வளோ சேமிப்பும் பொருளாதாரம் கல்வியும் தான் எங்களோட ஒரே அதிகாரமாக இருந்தது. இப்போ எல்லாருமே கடனாளிகள் ஆக்கப்பட்டு இருக்கணும். அதால் அவங்க குடும்ப மனநிலையே பாதிக்கப்பட்ட அளவில் தான் சமூகத்தில் சனங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. இப்போ அதுக்கு நாங்கள் பொருளாதார வசதி ஏற்படுத்த வேணுமென்றதுக்காக தான் இந்த மகளிர் அமைப்பு 3 நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த முறையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அது அவருக்கு சில உற்பத்தி பொருட்களை விற்கிறதுக்குரிய இதில் ஒன்றும் இல்லை, அவைக்கு ஒரு தளம் இல்லை. அதால் ஒவ்வொரு மாதமும் ஒரு போயாடையில் நாங்கள் அவை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடம் எடுத்து நாங்கள் அவனை பொருட்களை விற்பனை செய்து அவைக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக வேலையை செய்து கொடுத்து வருமானத்தை உழைக்கிற வழியை கண்டுபிடிப்போம் என்றதுக்கு இன்றைக்கும் அதோட தளம் அமைக்கிற ஐடியா ஒன்று இருந்தது. அது இப்போ நாங்கள் செய்வோம், அதை ஒவ்வொரு மாதமும் செய்வோம். மற்றது முக்கியமான நோக்கம் இந்தியன் மீடியின்னு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறது 30% பெண்களுக்கு தர வேணும் என்று. முக்கியமாக தமிழ் கட்சிகள் எங்கள்கிட்ட இல்லை எல்லா கட்சியும் தமிழரசு கட்சின்றது இல்லை, தமிழரசு கட்சியோ தமிழ் கூட்டமைப்போ அல்லது எங்கள்கிட்ட இபிடிபி ப்ளாட்டோ டெலோ மற்ற ராஜேந்தி சசிதரன் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இப்படி எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்கிறோம் என்றால் 30% பெண்களுக்கு ஒதுக்குங்கோ. அவர்கள் இப்போ சரியாக போன முறை பேப்பர்களை எல்லாம் பார்த்தா பெண்கள் போட்டாலும் பெண்களை நாங்கள் வைத்தாலும் கூட அவர்கள் வெல்ல மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் வெல்றாக்களை போடுறது இல்லை. வெல்றாக்களை ஒதுக்கிட்டு பழையாக்களே வந்து கொண்டிருக்கிறதுக்காக நீங்கள் அந்த வெல்லாத பொம்பளையில் போடுறீங்க. வெல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை போடுங்கோ, நிச்சயம் நாங்கள் வந்து காட்டுவோம். இப்போ எங்களுக்கு எல்லா கட்சியிலையுமே 30% முதல் முன்மாதிரியாக தமிழ் கட்சிகள் இருக்க வேணுமெண்டா தான். பெரும்பான்மை கட்சியில் அவங்க சும்மாவே போகிறாங்களே, ஏதோ எங்களுக்கு கட்சியில் ஒருத்தரும் போக முடியாமல் போயிட்டு தானே எங்களுக்கு அதே கதைக்கு ஒருத்தரும் போகலாம் போயிட்டு தானே. சரியான பெண்கள் இல்லை, பெண்கள் வரியினம் இல்லை, அப்படி பல்வேறு கதையில் சொல்லினோம். ஆனால் உண்மை அது இல்லை. திறமையான பெண்கள் இருக்கினும் அவைக்கு இடம் கொடுக்கறது இல்லை, வெல்லக்கூடிய பெண்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அந்த தோக்குற பெண்களும் 30% 20% போட்டு அனுப்பி விடுறது, பிறகு தங்கள் தாங்களே திரும்பியும் போய் இருக்கிறது. அது சரி வராது, இனி சரி வராது. பெண்களை நாங்கள் வெளிப்படையை வச்சு நாங்கள் அவை பல பாராளுமன்றம் போக வைப்போம். வெளிப்படையை வைக்கிறது தான் இப்போ ஒரே நோக்கம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மேரியை செய்வோம் பண்ணி யோசிச்சோம். குறிப்பாக வந்து நீங்கள் நீண்ட காலமாக அந்த கோரிக்கையை முன்வைத்து வாரீர்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு பெரிய போராட்டம் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்ட நீங்கள், அப்படி இருந்து உங்களோட தேசிய பட்டியலில் கூட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. இந்த நிலைமையில் உங்களோட அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படும், தமிழ் கட்சிகளால் ஏற்கப்படும் நீங்கள் நம்புறீங்களா, இல்லை எதிர்வரும் தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டிருக்கிற ஐடியா இருக்கும்?
இல்லை நாங்கள் தனித்து போட்டிடுற ஐடியாவை விட நாங்கள் போராட்டத்தை தொடரத்தான் போகிறோம். வேறு வேறு யுக்தியில் நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ ஒரே பதிலே நாங்களும் வந்திருக்கோம், எங்களுக்கும் இப்போ தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ விழிப்புணர் அடைந்த பெண்களையெல்லாம் நாங்கள் கூப்பிடல, விழிப்புணர் அடையாத பெண்களை நாங்கள் விழிப்புணர்வு அடைய வைக்கத்தான் நாங்கள் இந்த முயற்சியை செய்கிறோம். எல்லாரும் பெண்கள் பெண்களுக்கு ஓட் பண்ணினாலே நாங்கள் போயிடலாம். 52% பெண்கள் இருக்கிறோம், ஆண்களுக்கு ஓட் பண்ணி போகிற அளவுக்கு பெண்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வேற இல்லைன்னு தான் உண்மையாக அர்த்தம். அந்த விழிப்புணர்வு நாங்கள் எடுப்போம். நாங்கள் தான் போக முடியல, எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் அனுப்புவோம் பாராளுமன்றத்துக்கு. இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நாங்கள் போராடுறது, நாளைக்கு எங்களோட பெறம்பெறில் எங்களோட அடுத்த ஜெனரேஷன் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கும். அதுக்காக நாங்கள் இப்போ போராடுறது, நாங்கள் தான் போய் தீர்க்கணும் பண்ணது இல்லை. இப்போ எங்கள் பிள்ளைகளே அதுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ நிச்சயமாக அது நடக்கும். இந்த வடிவம் இல்லாடி வேறு வடிவம் மட்டும் நாங்கள் எடுப்போம். இன்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுவதாக வெளியான செய்தி வதந்தி என தெளிவுபடுத்தியுள்ளார் போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன். யூடியூப் ஒன்றில் இந்த வதந்தி பரப்பப்பட்டது. மக்களை அசௌகரியத்துக்குள்ளாக்கும் இந்த வகையான நபர்கள் மீது விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினம் அனைத்து நாடுகளிலும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் இம்முறை கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக இலங்கையில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இணையதளத்தின் ஊடாக தொழிலாளர் தினத்தை இன்று கொண்டாடுகின்றன. மேலும் பிரதான அரசியல் கட்சிகள் வளமை போன்ற இல்லாமல் இம்முறை தொழிலாளர் தின பேரணிகளை தவிர்த்துள்ளன. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட சில கட்சிகள் தங்களது தொழிலாளர் தின நிகழ்வினை இணையதளம் ஊடாக ஏற்பாடு செய்தன. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா சமசமாய கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன குறிப்பிட்டளவான தரப்பினருடன் ஒன்றிணைந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையகத்தில் தொழிலாளர் தின நிகழ்வை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். தொழிலாளர்கள் 12 AM to 18 PM கட்டாய தொழில் புரிய வேண்டும் என்ற நிர்பந்தம் 18th century காலப்பகுதியில் காணப்பட்டது. இதன்போது அதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட புரட்சியே மே தின உருவாக்கத்தின் ஆரம்பமாக காணப்பட்டது. இதேவேளை 1832 அமெரிக்காவில் போஸ்டனிஸ் கப்பலில் பணிபுரிந்த தச்சு தொழிலாளர்கள் 10 AM தொழில் கோரிக்கையினை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த போராட்டத்தினை தொடர்ந்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற இயக்கத்தினை அமெரிக்காவின் ஏனைய மாநிலங்களில் உள்ள தொழிலாளர் இயக்கங்கள் ஒன்றிணைந்து உருவாக்கின. குறித்த இயக்கம் 8 AM தொழில் கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வந்தன. அதாவது 1986 மே மாதம் 4th அன்று சிக்காகோ நகரில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து பாரிய போராட்டம் ஒன்றினை நடத்தியிருந்தனர். குறித்த போராட்டம் ஆயுத பலத்தினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுடன் இதில் பலர் கொல்லப்பட்டதுடன் பெரும்பாலானோர் காயங்களுக்கு உள்ளாகினர். இதேவேளை 1889 July 14 பாரிஸில் சோசலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர் நாடாளுமன்றம் ஒன்று கூடியது. இதில் 1890 மே மாதம் 1st உலகளாவிய ரீதியில் தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. குறித்த செயற்பாட்டினை தொடர்ந்து மே 1st தொழிலாளர் தினமாக அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இலங்கையில் சர்வதேச தொழிலாளர் தினம் 1934 முதல் முறையாக கொண்டாடப்பட்டதுடன் 1956 சர்வதேச தொழிலாளர் தினம் அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு உறுதியளித்தபடி எமது அரசாங்கம் தேசிய பாதுகாப்பையும் நாட்டின் இறையாண்மையும் உறுதி செய்துள்ளது. மேலும் எமது பாரம்பரிய மரபுரிமைகளுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றினால் உலகில் மிகவும் சவாலுக்கு உள்ளாகிய பிரிவினர் தொழிலாளர் வர்க்கமாகும். அந்த யதார்த்தத்திற்கு அமைய எமது நாட்டிலும் உழைக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையில் அரசாங்கத்தால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிவிப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, மக்களுக்கு உறுதியளித்தபடி எமது அரசாங்கம் தேசிய பாதுகாப்பையும் நாட்டின் இறையாண்மையையும் உறுதி செய்துள்ளது. மேலும் எமது பாரம்பரிய மரபுரிமைகளுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கைத்தொழில் துறையை மேம்படுத்தும் அதே நேரம் விவசாய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உழைக்கும் சமூகங்களை பெரிதும் பாதிக்கும் வறுமையை எமது சமூகத்திலிருந்து ஒழிப்பதற்கான தெளிவான பொருளாதார திட்டத்தை நாங்கள் வகுத்து முறையாக செயற்படுத்தி வருகின்றோம். தற்போதைய COVID-19 நோய் தொற்றினால் உலகில் மிகவும் சவாலுக்கு உள்ளாகியுள்ள பிரிவினர் தொழிலாளர் வர்க்கமாகும். எமது நாட்டின் உழைக்கும் மக்களும் முகம் கொடுத்திருக்கும் அந்த யதார்த்தத்தை அரசாங்கம் நன்கு அறிந்திருக்கின்றது.
எனவே உழைக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை விதிக்காமல் அவர்கள் தமது இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு ஏற்ற வகையில் அரசாங்கம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. கல்வி தகமைகள் இல்லாத காரணத்தினால் நிற்கதியான நிலையிலிருந்து 100,000 தொழிலாளர்களுக்கு அரசு சேவையில் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் மிக உயர்ந்த பயனை அனுபவிக்கும் வாய்ப்பு உழைக்கும் மக்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் கிடைத்துள்ளது. கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு அளித்து உழைக்கும் மக்களின் போராட்டத்திற்கு அரசாங்கம் ஆதரவு அளித்தது. புத்தாண்டு காலத்திலும் 5,000 ரூபாய் கொடுப்பனவை பொதுமக்களுக்கு வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டது. கோவிட் நோய் தொற்று நிலைமைகளுக்கு மத்தியிலும் அரச ஊழியர்களின் ஊதியங்கள் எதுவும் குறைக்கப்படவில்லை என்பதுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த அனைத்து பொதுநலத்திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்ததன் மூலமும் உழைக்கும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன. ஆயினும் கூட உங்கள் உறுதிப்பாடு, அர்ப்பணிப்பு மற்றும் போராட்டம் வலுவானது என்பதை நாங்கள் அறிவோம். மக்களை மையமாக கொண்ட பொருளாதாரத்துக்கான திட்டத்துடன் கைகோர்க்கும் உங்களுக்கு சர்வதேச தொழிலாளர் உரிமைகளை பாதுகாத்து அர்த்தப்படுத்திய மகிழ்ச்சியுடன் எனது சர்வதேச தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து பாடசாலைகளும் தொடர்ந்தும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சர் ஜிஎல் பேரிஸ் இதனை அறிவித்துள்ளார். கொரோனா பரவலை தடுக்க பெரும்பாலான நாளாந்த செயற்பாடுகள் 7ஆம் தேதி வரை நிறுத்தப்படுகின்ற நிலையிலேயே பாடசாலைகளும் 7ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக கடந்த வாரத்தில் பாடசாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த தன் முன்னுரிமை வழங்கியிருப்பதாகவும் சீனாவின் அபிலாஷை சம்பந்தமான விடயங்களுக்கு கூடிய ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே கூறியதாக சீன ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் வாய் ஃபோங்கின் இலங்கை விஜயம் தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் சீன ஊடகங்கள் இதனை கூறியுள்ளன. சீன பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இராணுவம் உட்பட பல துறைகளில் ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த ஊடகங்கள் கூறியுள்ளன. இலங்கை சுதந்திரமான வெளிநாட்டுக் கொள்கையை கடைபிடித்து வருவதுடன் பிராந்தியத்திற்கு அப்பால் உலக வல்லரசுகளின் அதிகாரங்களுக்கு அடிபணியாது எனவும் எந்த நாட்டுடனும் இலங்கை கூட்டணி அமைக்காது என இலங்கை ஜனாதிபதி சீன பாதுகாப்பு அமைச்சரிடம் கூறியதாகவும் சீன ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்திற்கு அப்பால் உலக வல்லரசுகளை தனது பதவிக்காலத்தில் முக்கியத்துவமாக கருதுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இக்கருத்து தெளிவாக கூறுகின்றது. இதேவேளை சர்வதேச நாடுகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு தான் அடிபணிய போவதில்லை என அறிவித்திருப்பது இந்தியாவின் நிலையை கேள்விக்குட்படுத்துவதுடன் இதில் இந்தியாவுக்கு மறைமுக செய்தி இருக்கின்றது என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இம்மாத இறுதியில் நடைபெறும் நாடாளுமன்ற அமர்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே எம்பியாக பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையக வட்டாரங்கள் இத்தகவலை வெளியிட்டுள்ளது. அவர் தனது 43வது நாடாளுமன்ற அரசியல் வாழ்க்கையை மீண்டும் தொடரவுள்ளார் எனவும் இதற்கான ஒப்புதலை அக்கட்சியின் மத்திய செயற்குழு வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் இராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் தற்போது இராணுவத்தின் மோட்டார் சைக்கிள் படையணி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றது. பகல் இரவு வேளைகளில் வீதிகளில் செல்லும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் மற்றும் வாகனங்களை மறைத்து சோதனை செய்து பாதுகாப்பினை குறித்து உறுதிப்படுத்தும் செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றனர். கொரோனாவின் 3வது அனர்த்தத்தின் பின்னர் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் கஞ்சா கடத்தல்கள், அனுமதி பத்திரம் ஒன்றை மணலக்கல்வு போன்ற சம்பவங்களை முறியடிப்பதற்காக இவ்ரோந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தவிர கொரோனா சுகாதார நடைமுறைகளை கண்காணித்தல், முகக்கவசம் அணியாதோரை வழிபடுத்துதல் உள்ளிட்ட பாதுகாப்பு விடயங்கள் உள்ளிட்டவைகளில் கவனம் செலுத்தும் வகையில் இராணுவத்தினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இம்மோட்டார் சைக்கிள் படையணியானது அம்பாறை
மாவட்டத்தில் மருதமுனை, கல்முனை, நட்பிட்டி முனை, நாவிதன்படி, சாய்ந்தமருது, காரைதீவு, நிந்தவூர், சம்மாந்துறை மற்றும் அட்டாளிச்சேனை ஆகிய பகுதிகளில் ரோந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தற்போதைய கொரோனா தொற்று நிலைமையை கருதிக் கொண்டு முழு நாட்டையும் முடக்குவது குறித்து அவசரமாக அவதானம் செலுத்த வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்பல் ரோகன தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது தொடர்பிலேனும் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டோரில் பெரும்பாலானோர் உரிய சிகிச்சை நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் வரை வீடுகளிலேயே சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள குறித்த நபர்கள் சுவாச பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக தமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தற்போது வேகமாக பரவி வரும் நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட சுகாதார தரப்பினர் பலர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கொரோனா தொற்றின் மூன்றாம் அலைக்கு மத்தியில் சுகாதார பணியாளர்கள் பாதுகாக்கப்படுவது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாளை தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று மாலை 3 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் காவல்துறையினருக்கான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பணி என்பது குறித்து ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு அந்தந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் காவல்துறையினருக்கான பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகின்றது. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற இந்த ஒத்திகையில் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. வாக்கு எண்ணிக்கை நாளான நாளை அதிகாலை 5 மணியிலிருந்து பணிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் இன்று கடைசி நாள் என்பதால் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட காவல்துறையினருக்கு உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை உச்சக்கட்ட பாதுகாப்புடன் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.